இந்த ஏழுல இருக்கவங்க பாத்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் அமானுஷ கலைகள்ல இருப்பாங்க. இவங்களுடைய கனவு வந்து பலிக்கும் தன்மை உடையது. 8ஆம் தேதி பிறந்தவங்க, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரகசியம் நிறைந்தவர்கள். எதை எப்போது எப்படி செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது. இவங்க கடவுள், உலகம், மதம் இதெல்லாம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி வெளியே சொல்லக்கூடிய திறமை ஏற்படும். இந்த 9ல தைரியம், விடாமுயற்சி, போர் குணம், எதற்கும் சளைக்காத மனம் அப்படின்னு ஸ்ட்ராங்கா அடமண்டா நிக்கிறவங்க எல்லாமே இந்த 9ல இருப்பாங்க. பக்தி கஃபே தமிழ் நேயர்களுக்கு ஆரா பாபுஜியின் அன்பான வணக்கங்கள். எண் கணிதத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம், நியூமரோலஜி சயின்ஸ் பற்றி பேசிட்டு வரோம். அதோட ஆற்றல் என்ன, அதனால தேதிகளில் பிறந்தவர்களுடைய வைப்ரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஓரளவுக்கு என்னால் முடிஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி தான் முதல் காணொலியில் ஒன்னாம் நம்பர் கூட்டுத்தொகை, அதாவது 1, 10, 28, 19 இவங்கெல்லாம் அந்த 1 கூட்போட்டவர்கள், 2 கூட்போட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நான் காணொலி கொடுத்துருக்கேன். 1, 2, 3 பார்த்துருப்பீங்க, 4, 5, 6 காணொலியும் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் என்ன மாதிரி சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து தெரிவிக்கலாம், இல்லை எந்த ஒரு கருத்துக்கள் இருந்தாலும் நீங்கள் பகிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எண்கள் வந்து இறுதியாக இருக்கக்கூடிய பட்டியல், 7ஆம் தேதி, 8ஆம் தேதி, 9ஆம் தேதி பிறந்த நபர்களுக்கான சில தன்மைகள், அதாவது பிளஸ் அண்ட் மைனஸான தன்மைகள் நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல்ல வந்து 7 எடுத்துப்போம். இந்த 7ஆம் தேதி, இப்போ 7ஆம் தேதி அப்படின்னா 7 வருது, 16 வருது, 25 வருது, இந்த 3 தேதிகளுக்கு உட்பட்டவங்க எல்லாமே 7 சார்ந்தவர்கள். அப்போது இந்த 7 அப்படி என்ன அப்படின்னா இது வந்து கேது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கேதுன்னு சொல்லுவாங்க இந்த பிளானட்டு. இந்த 7 எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு விரும்புவாங்க, எளிமையை விரும்பக்கூடிய நபர்கள் இவங்க. ஸோ எளிமையாக இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்களுடைய உள்ளுணர்வு ஆற்றல் வந்து இந்த 7க்கு ரொம்ப அதிகம். இந்த 7ல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா நிறைய ஆன்மீகம் அமானுஷ கலைகளில் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னர் சென்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆற்றல் ரொம்ப அதிகம். அதாவது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உள்ளுணர்வு ஆற்றல் ரொம்ப அதிகம், அதன்படி செயல்பட்டால் அவங்க வெற்றிகளை குவிக்கலாம் அப்படின்னு வருது. இந்த உள்ளுணர்வு ஆற்றல் அதிகமாக இருக்கிறதுனால சில நேரத்தில் ப்ளஸ் நடக்கும், சில நேரத்தில் மைனஸ் நடக்கும். ஏன்னா உள்ளுணர்வு ஆற்றல் வந்து நல்லது சொல்லிச்சு, நல்லதே சொல்லிட்டு இருக்கு, நல்லதே சொல்லிட்டு இருக்குன்னா ஓகே சந்தோஷம். இதே வந்து சில விஷயங்கள், கெட்டதான விஷயங்கள்லாம் அவங்க கிரகிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு அழுத்தம் மாதிரி அவங்க உள்ளே வச்சுப்பாங்க, வெளியில் சொல்ல முடியாமல் வைக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை வந்து லாஸ் பண்ணும், மனதளவிலையும் உடலையும் எனர்ஜி லாஸ் பண்ணும். இது அதனால கொஞ்சம் பயம் பதற்றம்லாம் உள்ளே ஏற்படுறோம். ஏன்னா உள்ளுநாட்டில் இருக்குதுன்னா அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மையான துறைகளை அவங்க தேர்ந்தெடுத்துட்டாங்க, அது வெளிப்படுத்தக்கூடிய தைரியத்தையும் அவங்க கொண்டு வந்துட்டாங்கன்னா சிறப்பான ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு. இவங்களும் பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு சம்மந்தமான ஒர்க்குகள் எல்லாமே பண்ணலாம். நீர் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது என்னென்னா திரவ உணவுகள் இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக வரும். இவங்களுடைய கனவு வந்து பலிக்கும் தன்மை உடையது. இவங்க வந்து கனவு கண்டு அது பலிக்கக்கூடிய ஆற்றல் வந்து இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த 7க்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயது ஏற 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 என்ன ஆகுனா பக்தி கூடிக்கொண்டே போகக்கூடியவங்க வந்து இந்த 7, இந்த 7ல இருக்கவங்க நிறைய 7 இருக்கவங்க ஆன்மீகம் அமானுஷ கலைகள் நான் எப்படி 4க்கு சொன்னனோ அதே மாதிரி 7க்கும் அமானுஷ கலைகளில் ரொம்ப பெரிய ஆற்றல் இருக்குது. 5 புலன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், செவி இருக்கு இல்லையா, அதை தோல், இந்த 5 புலன்களுக்கு கிரகிக்கக்கூடியாத விஷயங்களுக்கு கூட இந்த 7காரங்கனால உள்ளுணர்வாக வந்து கிரகிச்சு வச்சுக்க முடியும். இவங்களும் பார்த்தீங்கன்னா யாரையும் இவங்களை கட்டுப்படுத்துவது, இவங்களை வந்து கீழ்ப்படிய வைப்பது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் அவங்கள 7 இருக்கவங்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும், கீழ்ப்படிய வைக்கணும்னா நம்மளை மதிக்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு மனநிலையை கொண்டவர்களாக இருப்பாங்க. ஸோ இது இந்த மாதிரி சில பாசிட்டிவான விஷயங்கள், அவங்கக்கிட்ட நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது. ஸோ ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு ஆற்றல் அடையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இந்த புகழ் அப்படின்றது ஒரு விஷயம், அவங்கள வந்து நம்ம கொஞ்சம் தலைமையாக வச்சு பேசணும், அவங்கள வந்து எந்த இடத்துல போனாலும் அவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து அவங்கள பேச வைக்கணும், இதெல்லாம் அவங்க ரொம்ப விரும்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை அப்படின்னும் போது இவங்க என்ன ஒன்னா ஒரு ப்ரெஷர் ஆகிடுவாங்க, இந்த 7 இருக்கவங்க இந்த மாதிரி ப்ரெஷர் ஆகிடுவாங்க. இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஆசிலேஷன் வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அதை எப்படி சொன்னால் 2க்கு சொன்னாலே அதே மாதிரி 7க்கும் வந்து பயங்கரமான ஆசிலேஷன் நடந்துகிட்ருக்கும். அந்த ஆசிலேஷனோட சேர்த்து இந்த உள்ளுணர்வு ஆற்றலும் சில விஷயத்தை சொல்லி அவங்கள வந்து ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த 7ல பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் போது சுமாரான நிலையை அடையக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நீங்கள் மேக்ஸிமம் சோதிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ இல்லை யாரையோ சோதிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பிடிப்பு இல்லாமல் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஆனால் யாராவது உங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னா அதுக்காக என்ன வேணால் பண்ணுவாங்க, உயிரையும் துறக்கக்கூடிய ஒரு நிலைக்கு போகக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒருவரை பிடித்து போய்விட்டால் அந்த ஒரு நல்ல விஷயமும் அவங்ககிட்ட இருக்குது. நல்ல பேச்சாற்றல், கற்பனை ஆற்றல், சிந்தனை ஆற்றல் இருக்குது. இவங்களும் மீடியா ஃபீல்டில் நிறைய வந்து, ஏன்னா இவங்களுக்கும் மனம் வந்து மனம் சார்ந்த விஷயங்களும் சேரும், அதனால் மீடியா ஃபீல்டில் நல்லாவே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேட்ரிங்கு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இதெல்லாம் நல்லா இருப்பாங்க. வெளிநாடு பயணம், வெளியூர் பயணம் அப்படின்னா இப்போ வந்து நீர் சார்ந்த, இப்போ கடல் பயணங்கள், இப்போ கடலில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்கிறது அந்த ஷிப்பிங் லைனில் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க நிறைய பார்த்திங்கன்னா அந்த 7 பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் சம்மந்தமான, டிரைவர் சம்மந்தமான விஷயங்கள், தொழில்கள் நிறைய பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு பிரயாணங்கள் ரொம்ப பிடிக்கும், பிரயாணம் செய்வது ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நேரம்னா வண்டி ஓட்டுவாங்க, அந்த மாதிரி ஒரு ஆற்றல்லாம் இந்த 7 இருக்கவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8
எட்டு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அந்த எட்டு அப்படின்ற எண் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி பிறந்தவங்க, பதினேழாம் தேதி பிறந்தவங்க, 26ஆம் தேதி பிறந்தவங்க, இவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்களாக இருப்பாங்க. இந்த எட்டுக்கு ஆதிக்கத்துக்கு உட்பட்டவங்கள் அப்படின்னா இதை சனின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பயங்கரமான ஆற்றல் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா எட்டுனாக்கு ஒரு மாதிரி மந்தமாக இருப்பாங்க, ஒரு மாதிரி சுறுசுறுப்பற்ற நிலையில் இருப்பாங்க அப்படின்னு, ஒரு சோம்பல் அப்புறம் வந்து ஒரு மெத்தனமாகவும் மெதுவாகவும் ஈடுபடக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அவங்களுக்கு சுறுசுறுப்பு அதிகமாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து இடம் பொருள் அறிந்து பேசுவது அப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த எட்டு இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீகம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல இந்த எட்டு உள்ள நிறைய வருவாங்க. ஆனால் பக்தி நிறைய இருக்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பக்தி ரொம்ப தீவிரமாக இருக்கும், இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்திக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய அந்த நாத்திகத்தன்மைன்னு சொல்லுவோம்ல, அந்த நாத்திகத்தன்மையில் இருக்கிறவங்களும் உள்ளே இருப்பாங்க. ஆனால் என்னென்னா இவங்க நாத்திகத்தன்மையாக உள்ளே இருப்பாங்க, ஆனால் அதை வந்து வெளிக்காமிக்க மாட்டாங்க, அந்த பக்தியை வெளிக்காமிக்காமல் உள்ளே வச்சுக்கக்கூடிய ஆட்கள். ஏன் அப்படின்னா இந்த எட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரகசியம் நிறைந்தவர்கள். நீங்கள் இருக்கிற அந்த எண்கள்லேயே எட்டாம் தேதி பிறந்தவங்க, பதினேழாம் தேதி, 26ஆம் தேதி பிறந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ரகசியம் நிறைந்தவர்கள். எதை எப்போது எப்படி செய்வார்கள் என்று யாருக்கும் தெரியாது, ஒரு புரியாத புதிராகவே இருக்கும். அவ்வளோ சீக்ரெட்ஸ் நீங்கள் எட்டு இருக்கவங்ககிட்ட நம்பி சீக்ரெட் சொல்லலாம், அவங்க வெளியில் சொல்ல மாட்டாங்க. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, பெண்கள்லாம் எதை சொன்னாலும் வெளியில் சொல்லிடுவாங்கப்பா அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அந்த எட்டு இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் ஆண்களாக இருந்தாலும் நீங்கள் எந்த சீக்ரெட் சொன்னாலும் சீக்ரெட் சீக்ரெட்டாகவே இருக்கும், வெளியிலே போகாது. இப்போ என்னெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சீக்ரெட்டே வச்சுக்க மாட்டேன், எல்லாத்தையும் வெளியே சொல்லிடுவேன், அது ஏன் நம்பர் அப்படி இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு ரகசியத்தன்மையை பாதுகாக்கிறவங்க வந்து எட்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க கடவுள், உலகம், மதம் இதெல்லாம் என்னென்னு ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான தொடர்புகளை ஏற்படுத்தி வெளியே சொல்லக்கூடிய திறமை ஏற்படும். இந்த எட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியை வந்து அப்படியே கட்டுக்கோப்பாக, ஃபேமிலியோட சொந்த பந்தங்களோட நெருங்கிய உறவோடு இருக்கணும் அப்படின்ற அந்த பரஸ்பரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க எட்டு வந்து ரொம்ப விரும்புவாங்க. அது வந்து தம்பி அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், இல்லை வந்து குழந்தைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, ஒரு நண்பர்களாக இருக்கட்டும், எளிதில் வந்து பழக்கம் ஆகிடுவாங்க, எளிதில் வந்து கவர ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது யார்கிட்டையும் எளிதாக பழகிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து இந்த எட்டுக்காரங்களுக்கு இருக்குது. குடும்பமாகவே அப்படியே ஒரு உறவோடையே இருக்கணும் அப்படின்ற அவங்களை எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இவங்க ரகசியம் நிறைந்தவர்னு சொன்ன இல்லையா, இவங்ககிட்ட எந்த சீக்ரெட்ஸ் வேணால் சொல்லலாம், அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களும் வந்து ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நிறைய இந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, இந்த அக்கௌண்ட்ஸ், ஜிஎஸ்டி, ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஜாப்ஸ் இருக்குல்ல, இதிலெல்லாம் அந்த எட்டு நிறைய இருப்பாங்க. ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டு, இன்சூரன்ஸ், அந்த மாதிரி விஷயத்துலையும் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்ககிட்ட இருக்க மைனஸ் என்ன அப்படின்னா, இவங்ககிட்ட மைனஸ்ன்றது வந்து ஸ்லோவாக தான், மெதுவாக மெத்தனமாக தான் பண்ணக்கூடிய ஒருவர்கள், லேசினஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எப்படி இவங்களுக்கு மைனஸ் ஆகுதுன்னா, இவங்களுக்கு எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரிங்களா, அது எந்த குடும்ப நிகழ்வாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சற்று தாமதத்திற்கு பின்னாடி தான் வெற்றி கொடுக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் லேட் ஆகணும், ஆனால் முடியும். ஆனால் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த லேட் ஆகுதா, அது வரைக்கும் பொறுமையாக இல்லாமல் பாதியிலே வெளியே வரும்போது இவங்க நிறைய வாய்ப்புகளை இழந்துக்கிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் நடக்கும், நான் ஒன்று அப்ளை பண்ணுங்க, நான் வீசா அப்ளை பண்ணேன், எனக்கு கிடைக்கவே மாட்டேன், இழுத்துக்கிட்டே போதுன்னுவாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதில் மேக்ஸிமம் எட்டு இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அது கொஞ்சம் தூரமாக போனாலும் வெற்றி கொடுக்கும், முடியாமல் போகாதுன்னு நான் சொல்ல வெற்றி கொடுக்கும். அப்போ அந்த எட்டுக்காரங்களுக்கு அந்த பொறுமை இல்லாமல் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெளியில் வந்துடுவாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும், தள்ளி தள்ளி தான் நடக்கும். அது என்ன சொல்ல, சின்ன சின்ன சந்தோஷங்களும் சின்ன சின்ன மகிழ்ச்சிகளும் சற்று தாமதத்திற்கு பின்னே கிடைக்கக்கூடியது இங்கே எட்டுக்குள்ளே இருக்கவங்க, இது இப்படி தான் நடக்கும். ஸோ அதனால் ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் இந்த அரசியல்லையும் வந்து எட்டு இருப்பாங்க. நீங்கள் சில நபர்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளே எட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா சீக்ரெட்ஸ் வெளிவிடாத டிபார்ட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இடத்துலலாம் நிறைய இருப்பாங்க இவங்க. ஸோ இந்த மாதிரி தன்மைகள் அவங்களுக்கு இருக்கும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த பப்ளிக் மீடியாவில் வந்து பிரிண்ட் மீடியாவில் நிறையா இருப்பாங்க, அந்த பிரிண்டிங் பப்ளிஷிங்லாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நல்லா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டுருக்கும். இவங்களுடைய இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இவங்களுடைய மறைவுக்கு பின் இவங்களோட பெயர் பேசப்படும் நிலை வந்து எட்டுக்கு தான் இருக்குது, இருக்கிற நம்பர்லேயே. அதாவது அந்த குடும்பத்திலே இருப்பாங்க, அவங்க எட்டாக இருந்துச்சு, அவங்கள பற்றி பேசுவாங்க, ரெண்டு மூணு ஜென்ரேஷனாவது அவங்கள பற்றி பேசி கொண்டு இருக்கக்கூடிய தன்மை இந்த எட்டுக்கு தான் இருக்குது. ஆனால் நல்லதாக பேச போகிறாங்களா கெட்டதாக பேச போகிறாங்களான்றது எட்டை மட்டும் வச்சு சொல்ல முடியாது, கூட என்ன நம்பர் வச்சு சொல்ல முடியுமோ அந்த நம்பரை வச்சு தான் இவங்க நல்ல பொருளாக, இவங்களோட மறைவுக்கு பின் இவங்க நல்லவங்க நல்லவங்க இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாங்க அப்படின்னு பேச போகிறாங்களா, இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னு கொடுமையாக பேச போகிறாங்களான்றது இன்னும் என்னென்ன நம்பர் சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சு தெரிஞ்சிக்க முடியும். இது எட்டுக்கான ஒரு விஷயங்கள். ஸோ அடுத்து வந்து ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய இது கடைசியாக இருக்கக்கூடிய எண். இந்த ஒன்பது அப்படின்னா 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 27ஆம் தேதி, இந்த மூணு நம்பர்கள், அதாவது 9, 18, 27 பிறந்தவங்க எல்லாமே 9க்குள்ளே வருவாங்க. இவங்களோடது என்ன பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து இப்போ 9 அப்படின்னாவே பார்த்தீங்கன்னா
ரொம்ப அடமண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ ரொம்ப பிடிவாதம் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. தைரியம் இவங்களை மாதிரி தைரியம் நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் மற்ற எண்களில் கூட தைரியம் வந்து குறையும், சில தம்பர்களுக்கு தைரியமே இருக்காது. ஆனால் இந்த 9 தைரியம், விடாமுயற்சி, போர்குணம், எதற்கும் சலைக்காத மனம் அப்படின்னு ஸ்ட்ராங்காக அடமண்டாக நிற்கிறவங்க எல்லாமே இந்த 9 இருப்பாங்க. இந்த 9 இருக்கவங்களாம் பாருங்களேன், நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ நம்ம சில டிபார்ட்மெண்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா, இந்த காவல்துறை, ஆர்மின்னு சொல்லக்கூடிய அந்த துறை, இந்த மாதிரி இடத்துல இந்த ஃபோரன்சிக்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தடயவியல், அந்த மாதிரி இடத்துல பயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த மாதிரி செக்மெண்ட்டு, ரிஸ்க்கான செக்மெண்ட்டு, ரிஸ்க்கான இண்டஸ்ட்ரி, இதிலெல்லாம் அதிகமாக ஈடுபடக்கூடியவங்க இந்த 9 இருப்பாங்க. ஏன்னா அவங்க எப்படியும் அதுதான் விரும்புவாங்க, தைரியமாக போய் நிற்பாங்க, பெஞ்ச நிமித்தி நடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தைரியத்தை அதிகமாக வெளிக்காட்டக்கூடியவர்கள் 9 இருப்பாங்க. ஆனால் என்னதான் தைரியத்தை வெளிக்காட்டினாலும் அவங்களோட உள்ளம் எப்படி இருக்குன்னா, குழந்தையை போன்ற வெகுளியான உள்ளம் இருக்கும். அதாவது குழந்தைத்தனம் என்பது வேற, வெகுளித்தனம் என்பது வேற. அந்த வெகுளித்தனம் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, வெகுளித்தனமோட தான் நடந்துப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்ப சுயமரியாதை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அழுத்தமான சுயமரியாதை. அப்போ ஒரு மனிதனுக்கு சுயமரியாதை இருக்கணும், ஒரு மனிதனுக்கு கௌரவம் இருக்கணும், ஒரு மனிதனுக்கு எல்லாமே இருக்கணும். ஆனால் அழுத்தமான சுயமரியாதை இருக்கும்பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, ஏதாவது இடத்துல களங்கம் ஏற்பட்டால் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த இடத்துல இருக்கவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. அது எவ்வளோ காலமானாலும் அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அழுத்தமான சுயமரியாதையை நிறைய இடத்துல வந்து எதுக்கு அதை ஃபாலோ பண்ணணும்னு தெரியாமல் அந்த மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எதிரிகள், எதிர்ப்புகள் தோன்றிக்கொண்டே இருப்பார்கள். மற்ற எண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, ஒரு சில எண்களுக்கு வந்து எதிரி எதிர்ப்புகள்லாம் வராது, அதாவது வரும், ஆனால் அது பெருசாக தெரியாது அவங்களுக்கு, வரும் அதுவே விலகி போயிடும். ஆனால் அந்த 9 மட்டும் என்னென்னா வரும், வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்னென்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு யோசிக்காதீங்க. நீங்கள் எந்த ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் 9 இது அரசியலில் இருப்பாங்க, நிறைய அரசியலில் இருப்பாங்க. அதுதான் தைரியம்லாம் சொன்னேன் இல்லையா, எதிர்ப்புகள் எதிரிகள் வந்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டே போவாங்க இவங்க. அப்போ இவங்க வந்து பயப்படவே மாட்டாங்க, சமாளிச்சுட்டே போவாங்க, சமாளிச்சுட்டு போயிட்டு வெற்றி பெற ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால் கவலைப்பட வேணாம், வரும், நீங்கள் எதிர்பார்க்கணும். ஓகே, எனக்கு இப்போ தெரிஞ்சிருச்சுல 9, இப்போ எனக்கு நாளைக்கு ஏதாவது பிரச்சனை எனக்கு வரும், ஏன்னா வந்தால் எனக்கு சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துருக்கே அப்படின்னு நீங்கள் கவலையப்பட வேணாம். வர வர வெட்டிக்கிட்டே போவீங்க, அப்படியே சமாளிச்சுக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிதானம் குறைவாக இருக்கும், ரொம்ப படபடப்பாக உணர்ச்சி வசப்பட்டு படபடப்பாக ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு சில விஷயங்களில் சிக்கலில் மாட்டுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்குது. அது இல்லாமல் இந்த விடாமுயற்சி, போர்க்குணம், தைரியம், இதுதான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகுது. அப்போ தைரியம் இல்லாமல் நம்ம எந்த ஒரு காரியத்தையும் அச்சீவ் பண்ண முடியாது இல்லையா. இப்போ எல்லா ஸ்கில்லும் இருக்குது எனக்கு, எல்லா தன்மையும் என்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு தைரியம் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு புழுவாக மாறிடுவோம். இது வந்து அதிகமாக நல்லா இருக்கிறது வந்து 9 தான். அந்த தைரியத்தில் தான் அவங்க ஜெயிச்சிட்டே போகிறாங்க, அந்த தைரியத்தில் தான் அவங்க மிகப்பெரிய நிலையை அறிஞ்சிட்டே போகிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இன்னொரு சாஃப்ட் நேச்சர்னா புகழ்ச்சிக்கு மயங்க போகிறோம்னு சொல்லுவாங்க. இவங்களை புகழ்ந்தால் காரியங்களை சாதிச்சிடலாம். நிறைய பேர் இந்த 9 புகழ்ந்து புகழ்ந்து சில விஷயம் சில பேருக்கு தெரியாது, ஒரு 9 8 நமக்கு தெரியாது. ஒரு புகழ்வோம், அவருன்னு அவருக்கு மனம் இழகிடுவார், அவர் இருக்கிறது ஏதாவது கொடுப்பாரு, அது தெரிஞ்சுப்பாங்க. சில பேர் தெரிஞ்சுட்டு என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி புகழ்வாங்க, அடிக்கடி வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பண்ணாங்கன்னா அவங்களே தன்னையே அறியாமல், அவங்கக்கிட்ட இருக்கிற பொருள் தன்னையே அறியாமல் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்க கடன் வாங்கி கொடுக்குறது, இதெல்லாம் வந்து இயல்பாக வந்து 9 வந்துடும். ஏன்னா அது அந்த வெகுளித்தனம் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் புகழ்ச்சியும் சேரும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டு வரும். என்ன எதிர்ப்பு வந்தாலும் இவங்க சமாளிச்சிருவாங்க, அதனால் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும் அவங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ஸ் சம்மந்தமான துறைகளில் இருக்கவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷனு, அப்புறம் இந்த கான்ட்ராக்ட்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜராக நீங்கள் எடுத்து பாருங்களேன், 9 இருக்கவங்க நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருப்பாங்க. இந்த ஃபீல்டு வந்து மிகப்பெரிய ஒரு ஆற்றல், ரெண்டல் இன்கம்னு சொல்லக்கூடிய அந்த ரெண்டல் மூலயமா வந்து வரக்கூடியது, ஹாஸ்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க பண்ணுவாங்க. அரசியலும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய, 1 நான் எப்படி சொன்னோம் அதே மாதிரி 9 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த 9 பெண்ணே பிறந்தால் கூட அந்த பெண்ணு, இப்போ பாருங்கள் அந்த பெண்ணு தைரியமாக இருக்குது, ஒரு பொண்ணு ரொம்ப விடாமுயற்சியோட எங்கே போனாலும் போர்க்குணத்தோட எதையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த அந்த அம்மாவுக்கு எங்கேயாவது அந்த நான் சொன்னாலே அந்த 3 ஏதாவது நம்பர் 3 சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அதில் கண்டிப்பாக 9 இருக்கும். இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த தைரியம் வரும். உடலும் வந்து அந்த அமைப்பும், உடல் அமைப்பும் இந்த எண்களை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கும். 9 இருந்தால் நல்லா திடகாத்திரமான உடலாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க இல்லை நான் 9 இருக்கானா எனக்கு திடகாத்திரமா இல்லை, ரொம்ப குள்ளமாக இருக்கிறேன், ஒல்லியாக இருக்கிறேன், குட்டியாக இருக்கிறேன். சப்போஸ் 1 இருந்தால் ரைட்டு, 2-3 சப்போர்ட் பண்ணிச்சு அவங்க லைஃப்பில் அப்படின்னா அது ஆப்போசிட்டாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ நான் இந்த எண்களை பற்றி சொன்னது எல்லாமே பொதுவாக எங்களுடைய சாஸ்திரத்தில் பொதுவாக நாம் பழகின, நம்ம நிறைய பேருக்கு சொல்கிறேன், நம்ம நிறைய பேரை பார்த்த நபர்களுடைய அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டு நான் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது பொதுவாக 1 எப்படி, 2 எப்படி, 3 அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் எனக்கு இப்போ எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. எனக்கும் 3 சப்போர்ட் பண்ணுது,
நாலு நம்பர் சப்போர்ட் பண்ணுது. டோட்டலாக என்னுடைய வாழ்க்கையை அந்த நாலு கிரகங்கள் தான் ஆளுமைப்படுத்திட்டு இருக்கு. இந்த நாளைய பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டனால என்னுடைய துறையை நான் சரியாக தேர்ந்தெடுத்துட்டேன். என்னுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு உடல் ஆரோக்கியத்தில் என்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். எந்த உணவு எனக்கு டைஜஸ்ட் ஆகும்னு தெரியும். எந்த உணவுக்கு எனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும். எல்லாமே எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு நாலு நம்பர் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால அதோட தன்மைகள்லாம் எனக்கு தெரியும். ஸோ இந்த நாளில் எது அதிகமாக சப்போர்ட் பண்ணுது, எது குறைஞ்ச சப்போர்ட் பண்ணுது, எது வீக்காக இருக்குது அப்படின்றதும் எனக்கு தெரியும். அந்த மாதிரி புற்றிலும் தெரிந்துட்டோன்னா இதில் எல்லா விஷயத்தையும் எடுத்துட முடியும். ஒரு மனிதனுக்கு தேவையான மொத்த விஷயம் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இவனுடைய விஷயங்கள் இதுதான், இதிலிருந்து மாற்றமே வராது அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். அதனால் நீங்கள் முதல்ல வீடியோ ஒன்று ரெண்டு மூணு வீடியோவும் பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் ஆறாம் நம்பரும் பாருங்கள். உங்கள் நண்பர்களையும் குடும்பத்துலேயும் இருப்பாங்க. ஏழு டு ஒன்பதுலேயும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நீங்களே ஓரளவுக்கு வந்து தெளிவாக அடைஞ்சிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. இந்த காணொலி வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை, சிறப்பான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.